வணக்கம், நான் உங்க திருநெல்வேலி ஹலோ எஃப்எம் ஆர்ஜே வெங்கட்ராமன். இந்த நிகழ்ச்சி பேர் ஊரோடி. இனிமேல் வார வாரம் நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை பத்தி ஷேர் பண்ண போறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, திருநெல்வேலி திருச்செந்தூரோட பிரதான சாலையில் சிறுவைகுண்டம் பக்கத்தில், சிறுவைகுண்டத்தோட எல்லையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பக்கம் நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ இந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது முழுக்கவே வந்து வவ்வால்கள் இருக்குது. வவ்வால்களை பற்றி உங்களுக்கு சொல்லவேனா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். வவ்வால்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலூட்டிகள், அதாவது பாலூட்டிகளில் வந்து நிறைய உயிரினங்கள் இருக்குது, ஆனால் பறவை இனங்களில் இருக்கக்கூடிய ஒரே பாலூட்டி வவ்வால் மட்டும்தான். அதுதான் வவ்வாலோட ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, வவ்வாலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. வவ்வால் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் மட்டும்தான் உணவு தேடி போகும். அதற்கு பார்வை கிடையாது. அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒளியிலிருந்து அது போய் மோதி சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்தை வச்சு தடை எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் வவ்வால்கள் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதை ஆராய்ந்து அதை ஒரு ஊக்கசக்தியாக எடுத்துக்கிட்டு தான் மனிதர்கள் வந்து ரேடாரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடார் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உந்து சக்தியாக இருந்தது வவ்வால்கள் தான். அது மட்டும் இல்லை, வவ்வால்கள் வாய் வழியாக தான் உணவு சாப்பிடும். பழங்கள், பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள், அதோடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள், மீன்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடும். அப்படி சாப்பிடக்கூடிய அந்த வவ்வால்கள் உணவு செரித்ததுக்கு பிறகு அந்த கழிவுகளை வெளியேற்றுறதும் வாய் வழியாக தான் வெளியேற்றுமா. ஸோ இதுவும் வவ்வால்களோட சிறப்பு. அப்படி வவ்வால்களுடைய வாய் வழியாக வெளியேறக்கூடிய அந்த கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய புரதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழிவுகளை நிறைய இடங்களில் உரங்களாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த வவ்வால்களை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, வாங்க பார்க்கலாம். இந்த ஏரியாவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த மரங்களெல்லாம் காட்டிகிட்ருக்கேன். இதில் நிறைய வவ்வால்கள் இருக்குது, கருப்பு கருப்பாக தெரிஞ்சிட்ருக்கு. பட் அதை ஜூம் பண்ணி காட்டுற அளவுக்கு பயங்கர டெக்னாலஜிக்கல் கேமரா வச்சுலாம் நம்ம எடுக்கல இல்லையா. ஸோ அதனால் அந்த அளவுக்கு தெரியல, எல்லாமே மிக உயரத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் வரும்போது சிறுவைகுண்டம் எல்லைக்கு முன்னாடி நீங்கள் நின்று உங்கள் வண்டியை நிப்பாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ரசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரங்களில் எவ்வளோ வவ்வால்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடைய குரல்களையும் நீங்கள் கேட்க முடியும். ஸோ இதை வந்து எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, தாமிரபரணி ஆற்றுடைய அந்த கடைசி அணைக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த அணைக்கட்டோட கரையோரத்தில் தான் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா புன்னை மரம், மருத மரம், வேப்ப மரம்னு ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி குடியிருப்பு வரை இருக்கக்கூடிய மரங்களில் மிக அரிய வகை விதமான இந்த பழம்தின்னி வவ்வால்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டுருக்கு. இந்த மரங்களையும் வவ்வால்களையும் இங்கே இருக்கக்கூடிய வனத்துறையினர் தான் பராமரித்து பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த வகை வவ்வால்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நோயை குணமாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிறதுனால தான் போன நூற்றாண்டிலேயே ஸ்ரீவைகுண்டம் கோட்டையில் வாழ்ந்த மக்கள் இமயமலை அடிவாரத்திலேருந்து இந்த வகை வவ்வால்களை பிடிச்சிட்டு வந்து இங்கே வளர்த்துட்டு வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. காலப்போக்கில் இந்த வவ்வால்கள் இடம்பெயர்ந்து தாமிரபரணி ஆற்றங்கரையோரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த புன்னை மரங்கள்லேயே தங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பகல் நேரம் முழுவதுமே இது மரத்தில் அப்படியே தான் இருக்கும், தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். மாலை 5 மணிக்கு மேலே வரிசையாக ஒரே நேரத்தில் வானத்தை மறைக்கிற விதமாக அப்படியே அணிவகுத்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காட்சியை வந்து பார்க்கணுன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் நேரில் வந்தால் தான் பார்க்க முடியும். இந்த வவ்வால்கள் வந்து பழம் தின்னி வவ்வால்கள் சொல்கிறாங்க. இதனுடைய முகாமைப்பு வந்து நரி மாதிரி இருக்கிறதுனால இதை பறக்கும் நரி அப்படின்னு சொல்கிறாங்க. இறை தேட போகும்போது கூட்டமாக போகக்கூடிய இந்த பழம் தின்னி வவ்வால்களுக்கு கண்கள் வந்து சரிவர தெரியாதான். அதனால தான் அதனுடைய வாசனை அறியக்கூடிய அந்த மூப்ப சக்தி அதிகம்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்து அதுதான் ரொம்ப தேவையா, இறை தேடி செல்றதுக்கு உதவியா இருக்கும் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த வவ்வால்கள் எல்லாமே ராத்திரி நேரத்தில் இங்கிருந்து டிராவல் பண்ணி இலங்கையில் இருக்கக்கூடிய வவுனியா காட்டுக்கு போகுதுன்னு சொல்றாங்க. வவுனியா காட்டுக்கு தான் இறை தேடி போகுமா, அங்க போய் இறை தேடி இறை சாப்பிட்டுட்டு அதிகாலையில் திரும்பி இங்க வந்துடுறதா இங்க ஆராய்ச்சி பண்ண பறவை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நிலநடுக்கம், புயல், வெள்ளம் மாதிரியான இயற்கையுடைய சீற்றங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய திறனை இந்த வவ்வால்கள் வந்து பெற்றிருக்கு. தமிழ்நாட்டுடைய சுனாமி தாக்குதல் நடைபெறுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்பே இங்கிருந்த வவ்வால்கள் எல்லாமே பறந்து போனதாக சொல்கிறாங்க. ஸோ சுனாமி வந்த பின்னாடி சில நாட்களில் மீண்டும் ஸ்ரீவைகுண்டம் அணைப்பகுதியில் உள்ள இந்த மரங்களுக்கு இந்த வவ்வால்கள் வந்துருச்சான். முன்னாடி 1000கணக்கான வவ்வால்கள் இங்கே இருந்துச்சான், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளடைவில் இன்னும் சில வருஷங்களில் இங்கிருந்து அந்த வவ்வால்கள் காணாமல் கூட போகலாம். ஒரு பரபரப்பான காலை வேளையில் இந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மரங்களில் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய வவ்வால்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.